எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் பார்த்தது. திடீர்னு நேற்று நைட்டு தான் சொன்னாங்க, நான் ஊரில் இருந்தேன், புதுக்கோட்டையில் இங்கேருந்து கிளம்பி வந்தேன். 2:30 சொன்னதுனால நான் 2:30 இங்கே வந்தேன், யாரும் வரல, வேறு ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு வர்றதா சொல்லி சொன்னாங்க. அதுக்குள்ளே நான் இந்த லண்டன் விசாவுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், அவங்க வேறு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க. போன நேரத்தில் மழை வந்துருச்சு பயங்கரமாக, அதனால் மழை சென்னையில் வந்தால் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். நாங்கள் இந்த நகர்ந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. உண்மையிலேயே நான் 2001 நந்தா படத்தில் லொடுகு பாண்டியா நடிக்க வந்து இந்த ஆதார் படத்தோடு சேர்த்தா அக்யூட்டாக கணக்கு கணக்கு தெரில, ஆனால் எப்படி பார்த்தாலும் ஒரு 130 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கிறேன். இதில் வந்து நிறையா படங்கள் விமர்சனங்கள், அது எப்போதுமே நான் அதை எல்லா விமர்சனங்களும் ஏற்றுக்கிற ஒரு மனநிலை உள்ள ஆள் தான். பாராட்டினாலும் பெருசாக சந்தோஷப்பட போகிறதில்லை, திட்டினாலும் அதுக்காக ஒன்றும் வருத்தப்பட போகிறதும் கிடையாது. ஆனால் இது வரைக்கும் இல்லாத ஒரு ஒரு மரியாதை, ஒரு அங்கீகாரம் ஒட்டு மொத்தமாக. இதில் தனிப்பட்ட முறையில் ஒரு சிலருக்கு என்ன பிடிக்கும், ஒரு சிலருக்கு என்ன பிடிக்காது, அதையும் நான் அந்த 20 கடந்து வந்திருக்கேன். ஒட்டு மொத்தமாக எல்லாருமே சேர்ந்து ஒரு படத்தை, அதாவது தனிப்பட்ட யாரையும் அப்படி இல்லாமல் அந்தந்த கதாபாத்திரங்களை வேலை செஞ்ச எடிட்டரு, மியூசிக் டைரக்டரு, கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், இப்படி எல்லா டெக்னீஷியன் ப்ளஸ் நடித்த அத்தனை நடிகர் நடிகைகள் எல்லாரையுமே ஒரு சம நிலையில் ஒரு தராசு மாதிரி வச்சு பார்த்து, அதாவது பத்திரிகை துறையிலையும் சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஊடகத்துறையிலையும் சரி, இந்த சோசியல் மீடியாவிலையும் சரி, இதையும் கடந்து இந்த படம் வந்து நிறையா இப்போ பேசின அவங்கள நான் இப்போ தான் பார்க்குறேன். அவங்களுடைய முயற்சி, அவங்களுடைய உழைப்பு இதில் வந்து ரொம்ப முக்கியமாக பாராட்டணும். நான் அவங்கள இப்போ தான் பார்க்குறேன். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஃபெஸ்டிவல்லையும் ஆல்மோஸ்ட் அதுக்கே ஒரு நிறையா செலவு தான் ஆயிருக்கு, ப்ரொடியூசர் அதுக்கும் செலவு பண்ணியிருக்காரு. அதை கடந்து எல்லா இடங்களையும் ஒரு மரியாதை கிடச்சிருக்கு. ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது அதுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு தகுதி தேவைப்படுது, ஒரு அடிப்படை தகுதி. அந்த அடிப்படையில் அந்த ஆதாருக்கு அந்த தகுதி இருக்குது அப்படிங்கிறது. ஒட்டு மொத்தமாக எல்லாருமே அதில் இருக்கக்கூடிய நிறைகளை குறைகளை ரெண்டையுமே விமர்சனம் பண்ணி ரொம்ப மரியாதையான ஒரு படமாக எல்லாரும் நீங்கள் அதை வரவேற்று எழுதினது எனக்கு இது முதல் அனுபவம். ஒட்டு மொத்தமாக ஒரு இவ்வளோ படம் நடிச்சிருந்தாலும் கூட ஒரு படத்தில் நமக்கு இப்படி எல்லாரையும் பாராட்டியிருக்கிறீங்க, அதில் இருக்கிற சின்ன சின்ன குறைகளை சுட்டி காட்டியிருக்கீங்க. அந்த விதத்தில் நான் இவ்வளோ படங்கள் நடிச்சிருந்தாலும் இன்னும் நான் நிறையா ஒர்க் பண்ணணும், இடையில் ஒரு குறுகிய காலங்கள் நான் அரசியல் அப்படி இப்படி போயிருந்தாலும் கூட நான் திரும்ப வரும் பொழுது நான் ஒரு முடிவு எடுத்தேன். என்னென்னா, இந்த ஏஜுக்கு அப்புறம் நம்ம நடிக்கிறது வந்து கொஞ்சம் கேரக்டரு ப்ளஸ் ஒரு நம்ம ஒரு வெகுஜன மக்களுடைய ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக தேர்ந்தெடுத்து நடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த நேரத்தில் வெற்றிமாறன் சார்கிட்ட கூட நான் சொல்லியிருந்தேன், அது கூட நாங்கள் ஒன்று பேசணும், அது அப்போதைக்கு முன்ன பின்ன இருந்தது. அந்த நேரத்தில் தான் ராம்நாத் வந்து இப்போ கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. ஸோ அந்த அடிப்படையில் அது வந்து இன்றைக்கி கரெக்டாக போய் சேர்ந்துருக்கு, அதை கொண்டே நீங்கள் சேர்த்துருக்கீங்க. தேட்டரில் பொறுத்த வரைக்கும் எந்தளவுக்கு இதுக்கு வசூலாச்சுங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும், நமக்கு ஒன்றும் யாரும் மறைச்சி கரைச்சி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனால் அதையெல்லாம் கடந்து ஒரு ஒரு பெரிய மரியாதை ஏற்படுறதுக்கு ஒட்டுமொத்தமான அத்தனை பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், அதாவது உண்மையத்தான் உங்களுக்கு பிடிச்சதை தான் எழுதியிருக்கிறீங்க, தனிப்பட்ட முறையில் யாருமே இல்லை. உங்கள் மனசார உங்கள் மனசை பாதித்ததுனால அந்த படம் உங்களுக்கு என்ன பாதிப்புகளை ஏற்படுத்துச்சோ அதை அந்த உணர்வுகளை நீங்கள் அப்படியே வெளிப்படுத்திருக்கீங்க. அது எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய மரியாதையை இந்த ரசிகர்கள் மத்தியிலையும் சரி, பார்வையாளர்கள் மத்தியிலும் சரி, சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் மத்தியிலும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை இந்த ஆதார் பச்சை முத்துக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தயாரிப்பாளர் சசிகுமாருக்கும் இயக்குநருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைத்து பத்திரையாளர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 3வது நாள் நவராத்திரி. ஸோ ரொம்ப சிறப்பான நாள். நம்ம படம் ரிலீஸ் ஆகி 4th டேயோ 5th டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், சாரி எனக்கு கொஞ்சம் பேட் த்ராட், பட் இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன், அதனால தான் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கோம். எனக்கு வந்து எப்போவுமே வந்து மிகப்பெரிய நன்றி சொல்கிறது மீடியா டீம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரைட் ஃப்ரம் மை கரியர் ஸ்டார்டிங், இப்போது மோர் தென் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2011 என்னோடய எல்லா படத்துக்கும் வந்து நல்ல நல்ல கமெண்ட்ஸ், நல்ல நல்ல ரிவ்யூஸ், நல்ல நல்ல ரிப்போர்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாமே.
எந்த ரிப்போர்ட்டர்ஸ் கால் பண்ணாலும் எனக்கு உடம்பு முடியலாட்டி கூட அட்லீஸ்ட் நான் ஆடியோ மெசேஜ் ஆகும் இல்லைன்னா டெக்ஸ்ட் மெசேஜ் ஆகும் நான் அந்த குவஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணுவேன். ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கு என்னோடய வளர்ச்சிக்கும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க நீங்கள் எல்லோரும் ப்ரெஸ் டீம். ஸோ இன்றைக்கி எங்களோட அழைப்பு கேட்டு நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்துக்கு வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி நான் படம் ரிலீஸுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ திவ்யா ஃபார் மேக்கிங் சச் அன் எஃபர்ட் அண்ட் மேக்கிங் அவர் மூவி ஸோ ப்ரவுட் இன்டர்நேஷ்னலி. அண்ட் தமிழ் சினிமாவுக்கு வந்து இந்த அளவுக்கு வெளியூர்ல எல்லாம் வரவேற்பு இருக்குது அப்படின்றது வந்து ரீசெண்டாக தான் நானும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். துபாய், மலேசியா, சிங்கப்பூர்ல இருந்தெல்லாம் நீங்கள் எல்லோரும் எழுதின ரிப்போர்ட் அண்ட் ஆர்டிக்கல் ரிவ்யூஸ் எல்லாம் படித்து எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸு கால் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் லைக் படம் ரிலீஸ் ஆகி ஒரு 4-5 டேஸ்லேயே வந்து இவ்வளோ அப்ரிசியேஷன் வருதுன்னா அதை நீங்கள் எல்லோரும் கொடுத்த சப்போர்ட் தான். மேலும் உங்களோட சப்போர்ட் ப்ரேயர்ஸ் எல்லா படத்துக்கும் எல்லா நல்ல நல்ல படங்களுக்கும் வந்து இதே மாதிரி நல்ல கமெண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எழுதி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் அடுத்த படத்தோடு நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.